இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈஷா யோக மையம். ஈஷா யோக மையம் ரொம்பவும் ட்ரெண்டிங்கான பிளேஸாக இருக்குதுங்க. இப்போது கோயம்புத்தூரில் மிக முக்கியமான பிளேஸாக இந்த இடத்த வந்து பார்க்குறாங்க. சுற்றுலா பயணிகள் ரொம்பவும் அதிகமாக வருகை புரியக்கூடிய ஒரு அற்புதமான பிளேஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆதியோகி சிலையை பார்ப்பதற்காக 150 ஏக்கர் பரப்பளவில் ஜக்கி வாசுதேவ் என்பவரால் தான் இந்த 1992 இந்த இடம் முழுவதும் வந்து ஆக்கிரமிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த சிலையை நிறுவியிருக்காரு. இந்த சிலையை பார்ப்பதற்காக 800,000 பக்தர்கள் வரைக்கும் புரியுறாங்க. இன்னும் சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஜக்கி வேசதேவலால் வணங்கப்பட்ட தியான லிங்கம் இருக்குங்க. இந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் வந்து அனைவரும் வந்து தியானம் பண்ணலாம். இந்த லிங்கம் வந்து முக்கியமாக வந்து நம்ம உடலை வந்து நம்மளே வந்து கணிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த இடமாக இந்த இடம் பார்க்கப்படுகிறது. ரொம்பவும் சைலண்டான பிளேஸாக இருக்குது. அதே போல் தியான கூடம் மட்டும் இல்லாமல் ஒரு குளம் மாதிரியான அமைப்பு இருக்குது. அந்த குளத்துக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற உடையை அணிந்து கொண்டு அந்த குளத்தில் வந்து நம்ம முழுகலாம். முழுகி எழுந்து உள்ளே இருக்க ஒரு அம்பாலோட சிலை இருக்குது. முட்டை வடிவில் வந்து அம்பாலை வந்து பார்க்க முடியுது. அங்கே வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான அம்பாலாக இருக்காங்க. இப்போதைக்கேற்ற ட்ரெண்டிங் மாடலில் இருக்குது ஈஷா யோகமயம். அனைத்து மதத்தினரும் கவரக்கூடிய